பாதுகாப்பாரே உன்னை படைத்த கர்த்தரே, வாக்களித்த வல்ல தேவன் வழி நடத்திடுவார், உன்னை வழி நடத்திடுவார். அருளின் பொழிவை தந்து ஆசீர்வதிப்பாரே, அருளின் பொழிவை தந்து ஆசீர்வதிப்பாரே, வாக்களித்த வல்ல தேவன் வழி நடத்திடுவார், உன்னை வழி நடத்திடுவார். தேவனுடைய அன்பான பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால் அனைவரையும் வாழ்த்துகின்றேன். நாம் தொடர்ந்து பரிசுத்த யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 19 அதிகாரத்தில் சில வசனங்களை தியானித்து வருகிறோம். அதில் இயேசு கிறிஸ்து மீண்டும் வரப்போகிறார், கர்த்தருக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை கூட்டி சேர்க்க. அந்த நாள் ஒரு யாகத்தின் நாள், அது ஒரு உக்கிரமான நாள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இந்த பகுதியில் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அது ஒரு மகிழ்ச்சியின் நாள். ஆம், பார்ப்போம். இவைகளுக்கு பின் பரலோகத்தில் திரளான ஜனக்கூட்டம் இடுகிற ஆரவாரத்தை கேட்டேன். அவர்கள் அல்லேலூயா, இரட்சணியமும் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது, அவருடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியுமானவைகள். தேவனுடைய அன்பான பிள்ளைகளே, ஆரவார சத்தத்தோடு தூதர்கள் சூழ தேவன் வரப்போகிறார். ஒரு பெருத்த வெள்ள இறைச்சலை போல, இடி முழக்கத்தை போன்ற ஒரு சத்தம் எழும்புமாம். அப்பொழுது தேவ சமூகத்தில் உள்ள மூப்பர்கள் யாவரும் தாழ விழுந்து தேவனை, தேவனுடைய மகிமையையும் தொழுது கொள்வார்கள். அவர்கள் பாடும் கீத ஒலி அல்லேலூயா என்ற அந்த துதி பாடலை பூ உலகத்தில் நாமும் பாட வேண்டும் என்று இங்கு வசனம் 5 பார்ப்போம். நமது தேவனுடைய ஊழியக்காரரே, அவருக்கு பயப்படுகிற சிறியோரும் பெரியோருமானவர்களே, நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள் என்று ஒரு சத்தம் சிங்காசனத்தில் இருந்து பிறந்தது. சிங்காசனத்தில் இருந்து வரும் இந்த சத்தத்திற்கு நாம் செவி கொடுக்க வேண்டாமா? ஆம், தேவனுடைய அன்பான பிள்ளைகளே, நாம் எப்படியாக தேவனுடைய வருகைக்கு எதிர்கொண்டு போக காத்திருப்பது? நித்திய ஜீவக்கரையில் நாம் சேர்க்கப்பட, அவரோடு 1000 வருட அரசாட்சியில் நாம் பங்கு கொள்ள எப்படி நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வது என்று தொடர்ந்து பார்த்து வருகிறோம். முதலாவது, நாம் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டும் என்று பார்த்தோம். இரண்டாவது, நாமும் அவரை போல சேவை செய்கிறவர்களாக எந்தவித ஆதாயமும் எதிர்பார்க்காமல், சுய பெருமை சுய லாபத்தை எதிர்பார்க்காமல், அவருடைய தாழ்மை அவருடைய பொறுமையை தரித்து கொண்டு, இல்லாதோருக்கு இன்முகத்தோடு கொடுக்கின்ற சேவை செய்கின்றவர்களாக, தேவைப்படுவோருக்கு சேவை செய்கின்றவர்களாக ஆயத்தப்பட வேண்டும், வாழ வேண்டும் என்று பார்த்தோம். மூன்றாவதாக, நாம் எந்தவித தீங்கையும் நன்மையாய் வெல்ல, நன்மையினால் வெல்ல போராடக்கூடியவர்களாக நாம் ஆயத்தப்பட வேண்டும். இது கடைசி காலங்கள், நமக்கு கலகங்களும் யுத்தங்களும் யுத்தங்களின் செய்திகள் போராட்டங்கள் மிகுதி. தேவனுடைய பிள்ளைகளுக்கும் நீதிமானுக்கும் வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். ஆனால் எல்லாவற்றிலும் இருந்து தேவன் அவனை விடுவிப்பார் என்றல்லவா வேதம் சொல்லுகிறது. ஆனால் தீமையோடு நாம் எதிர்த்து நிற்க அல்ல, தேவ வல்லமையை பெற்றுக்கொண்டு, தேவனிடத்திலிருந்து புதிய பலம் புதிய கிருபை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு, துன்மார்க்கத்தையும் தீமையையும் எதிர்த்து நிற்க நாம் போராட பழக வேண்டும். தேவனுடைய அன்பான பிள்ளைகளே, இப்பொழுது 4வதாக, இந்த வேத பகுதியின்படி நாம் துதிக்கிறவர்களாக, தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாக, முழு உற்சாகத்தோடு ஆரவார சத்தத்தோடு ஆர்வத்தோடு இறைவனை நாம் துதிக்க இந்த உலகத்தில் பழக வேண்டும். அப்பொழுதுதான் நாமும் கோடாக்கோடி தூத சேனையுடன் இணைந்து இன்பமாக இந்த ஆர்ப்பரிப்பின் சத்தம் பெருவெள்ளத்தை போன
போன்ற சத்தத்தை கேட்க நம்மாலும் முடியும் தேவனுடைய அன்பான பிள்ளைகளை. நாம் அங்கு பங்கு கொள்ள வேண்டாமா? நாம் இங்கு துதித்து ஸ்தோத்தரித்து இறைவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்று பார்த்தோம். ஆனால் இந்த உலகத்திற்கு அது எப்படி பயன்படும்? இம்மைக்கும் பயன்படும், இப்பொழுதும் பயன்படும். இப்பொழுது நடைப்பு இயலில் இந்த பூ உலகில் நாம் வாழும் உலகில் நாம் ஸ்தோத்தரிக்கும் பொழுது நிச்சயமாக நமக்கு ஒரு ஆசீர்வாதம் உள்ள வாழ்வாக, ஒரு இனிமையான வாழ்வாக, சமாதானமுள்ள வாழ்வாக இது மாறும் தேவனுடைய அன்பான பிள்ளைகளை. முதலாவது நாம் எப்படி மாற்றப்படுவோம் என்றால், தேவனை துதித்து மகிழ்ந்து பாடும் பொழுது நம்முடைய கடினமான முகபாவம் மாறும். நாமும் தேவ தூதர்களைப் போல ஒரு மென்மையான, ஒரு அமைதியான முகத்தை பெற்றுக்கொள்வோம் தேவனுடைய அன்பான பிள்ளைகளை. இரண்டாவதாக, இந்த புவியில் சமாளிக்க முடியாத, ஃபேஸ் பண்ண முடியாத பிரச்சனைகளை நம்மால் லகுவாக எதிர்நோக்க முடியும். அப்போஸ்தலர்களுக்கு அநேகருடைய பார்வையில் தயவு கிடைத்தது. ஏனென்றால் அவர்கள் துதித்து தேவனை ஸ்தோத்தரித்து கொண்டிருப்பார்கள். தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் அவரை துதிக்கும் துதி அவர்களுடைய உதடுகளில் தங்கும் என்று தாவீது கூறுகிறார். சங்கீதம் 105:1, 106:1, 107:1, இந்த மூன்று சங்கீதங்களும் முதல் வார்த்தை என்ன சொல்கிறது என்றால், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபையினால் நம்மை முடிசூட்ட, கிருபையினால் நாம் நடத்தப்பட நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் கர்த்தரை துதிக்க வேண்டும். தாவீதன் ஒரு சிறந்த அனுபவம் இங்கு சங்கீதக்காரன் மிகவும் அழகாக எழுதி வைத்திருக்கிறார். மேலும் சங்கீதம் 113:1, ஹல்லேலூயா, கர்த்தருடைய ஊழியக்காரரே, அவரை துதியுங்கள், கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள். அவருடைய நாம சங்கீர்த்தனத்தை சொல்லி சொல்லி அவரை துதித்து போற்றி புகழ்ந்து பாடும் பொழுது நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளும், மலை போன்ற பிரச்சனைகள் எல்லாம் விலகி ஒன்றுமில்லாத சமூகமான சூழ்நிலை சமாதானமுள்ள கூடாரமாக, சந்தோஷமான கூடாரமாக நமது இல்லங்கள் மாற்றப்படுமே. தேவ பிள்ளைகளே, பூமியில் தேவனை பாடி போற்றி துதித்து மகிழ்ந்தால்தான் இயேசு கிறிஸ்துவின் வருகையில் தூதர்களோடு கூட நாம் பாட தகுதி உள்ளவர்களாக மாற்றப்படுவோம் தேவ பிள்ளைகளே. 1 நாளாகமம் 23 அதிகாரத்தில் சாலமோன் ஞானி, அவர் பிறந்ததிலிருந்தே தேவனை சார்ந்து வாழ்ந்தவர். ஏனென்றால் அவருடைய தகப்பனின் வித்து அவருக்குள் தாவீதை போல எல்லா காரியங்களையும் தேவனை கேட்டு ஜெபித்து பெற்றுக்கொண்டார். ஞானி என்று வேதம் சொல்லுகிறது. சாலமோன் ஞானி, ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொண்டாரே. அதுபோல இங்கு அவர் என்ன செய்தார்? தேவாலயத்தை கட்டினார். தேவாலயம் கட்டும் பொறுப்பு அவருடைய கரங்களில் கொடுக்கப்பட்டது. அந்த தேவாலயத்திற்கு, எருசலேம் தேவாலயத்திற்கு பாடகர் குழுவை ஏற்படுத்தினார். எப்படி என்றால், 30 வயது நிறைந்தவர்களும் அதற்கு மேற்பட்டவர்களையும் பாடகர்களாக தெரிந்தெடுத்து அவர்களை பாடகர் குழுவாக 4000 பேரை நியமித்தார் என்று இந்த வேத பகுதி கூறுகிறது. 1 நாளாகமம் 23 அதிகாரத்தை படித்து பாருங்கள். மிகவும் நேர்த்தியான பகுதி. இப்படியாக சாலமோன் ஏன் 4000 பேரை தெரிந்து கொண்டார்? தேவனை துதித்து பாடினால் நமக்கு கிடைக்கும் வல்லமையை உணர்ந்த மகன் அவர், உணர்ந்த அரசர் அவர். நாமும் இப்படியாக பாடலுக்கும் இறைவனை துதித்தலுக்கும் முக்கியத்துவம் கொடுப்போமா? இரண்டாவது, இந்த பூ உலகில் நமக்கு நேரிடும் எல்லா விதமான கஷ்டங்கள், துக்கங்கள், துன்பங்கள், பயம் எல்லாவற்றையும் மேற்கொள்ள நாம் துதித்து ஸ்தோத்தரித்து பாடி மகிமைப்படுத்தும் பொழுது எல்லாவற்றையும் மேற்கொண்டு நாம் வாழ நம்மால் இயலும். அதற்கு ஒரு சிறந்த உதாரணம் 2 நாளாகமம் 20 அதிகாரம் வசனங்கள் 20, 21, 22. யோசபாத் என்ற அரசர், எருசலேம் தேசத்து அரசர், அவர் ஜெபித்து எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டவர் என்று வேதம் சொல்லுகிறது. அவரும் அறிந்திருந்தார். இறைவனை துதிப்பதினால், பாடலினால் வரும் பலனை அவர் உணர்ந்தவர். அவர் என்ன செய்தார் என்று பார்ப்போம். யுத்தம் வருகிறது. யூதாவுக்கு எதிராக, எருசலேம் நகரத்திற்கு எதிராக யுத்தம் வருகிறது. 3 நாட்டினர் எதிர்த்து வருகிறார்கள். போர் வீரர்கள் அநேகராய் இருந்தார்கள். ஆனால் யூத மக்களோ, எருசலேமில் உள்ள போர் வீரர்கள் சொற்ப எண்ணிக்கையில் இருந்தார்கள்.
பார்த்து கலங்கினார். ஆனால் தேவனிடத்தில் சரணடைந்தார். சரணடைந்து தேவ பலனை பெற்றுக்கொண்டார், தேவ ஞானத்தை பெற்றுக்கொண்டார். அவர் என்ன செய்தார் தெரியுமா? போர் வீரர்களுக்கு முன்பாக நடந்து செல்ல பாடகர் குழுவை ஏற்படுத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த பகுதியில் அவர்கள் பாட தொடங்கின உடனேயே எதிர்த்து வந்தவர்கள் ஒருவருக்கு ஒருவர் விரோதமாக கலகம் பண்ணி ஒருவரை ஒருவர் வெட்டி மாழ்ந்து போனார்கள். ஒருவராகிலும் மிஞ்சவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அதிகாலமே எழுந்திருந்து, யூதாவே எருசலேமின் குடிகளே கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள், அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். நம்புங்கள், நிலை பெறுவீர்கள். நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள், வெற்றி பெறுவீர்கள், அப்பொழுது நீங்கள் இந்த பூமியில் நிலை நிற்பீர்கள். நாமும் நம்புவோமா? நாமும் சித்தி பெற தேவனை இறைவனை பாடி புகழ்வோமா? அவருடைய கீர்த்தியை, அவருடைய புகழை, வல்லமையை பாடுவோமா? பின்பு ஜனத்தோடே அவர் ஆலோசனை பண்ணி பாடி துதிக்க ஆட்களை எழுப்பும் போது என்ன செய்கிறார்? ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினார். போர் வீரர்களுக்கு முன்பு யார் போக வேண்டும்? இறைவனுடைய பிரசன்னம் போக வேண்டும். இறை பிரசன்னம் செல்ல வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? இறைவனை துதித்து பாட வல்ல, ஸ்தோத்திரிக்க வல்ல பாடகர் குழு செல்ல வேண்டும் என்று ஆயத்தம் பண்ணினார். அதனால் என்ன நடந்தது தெரியுமா? 22 வசனம், அவர்கள் பாடி துதிக்க செய்ய தொடங்கின போதே, அவர் தானியேல் ஜெபிக்கும் முன்பாக ஜெபிக்க தொடங்கின உடனேயே பதில் வந்தது. அதே போல் இவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அனைவரும் என்ன பண்றார்கள்? வெட்டுண்டு விழுந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படியாக அம்மோன் பித்திரரும் மோவாப் பித்திரரும் சேயீர் மலை தேசத்தினரை எதிர்த்து வெட்டினார்கள். பிறகு இவர்கள் இருவருக்குள் போர் வந்து இவர்கள் ஒருவரை ஒருவர் வெட்டி ஒருவராயிலும் மீந்து போகாமல் அனைவரும் மாண்டு போனார்கள். யூதா ஜனம், இஸ்ரவேல் மக்கள் பார்க்கும் பொழுது ஒருவராகிலும் மீந்தவில்லை. 27 வசனம் என்னவென்றால், கர்த்தர் அவர்களையும் அவர்கள் சத்துருக்களின் பேரில் களிகூர செய்தபடியால் யூதா மனுஷர் யாவரும் எருசலேம் ஜனங்களும் அவர்களுக்கு முன்பாக யோசபாத் அரசனும் மகிழ்ச்சியோடே எருசலேமுக்கு திரும்பினார்கள். தேவனுடைய அன்பான பிள்ளைகளே, நம்மளுடைய வாழ்வில் நாம் அப்படியாக தேவனை பாடுகிறோமா? இந்த பூமியில் அவரை பாடி ஆராதிக்கிறோமா? அவர் பாட 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 துதிகளின் மத்தியில் வாசமாயிருக்கிற தேவன் அல்லவா? ஏசாயா 43:21, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் இறைவனை துதிக்கிறோமா? முழு ஆர்வத்தோடு உற்சாகத்தோடு துதிக்கிறோமா? அல்லது மனம் சலித்து போகிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். தேவனுடைய பிள்ளைகளே, வெளிப்படுத்தின விசேஷம் 19:7 வசனம் என்ன சொல்கிறது என்றால், நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். இந்த தேவ சத்தத்திற்கு நாம் செவி கொடுக்க வேண்டும் அல்லவா? அப்பொழுது நாம் சந்தோஷப்பட்டு களி கூறும் பொழுது நமது துக்கம், நமது துன்பம் சந்தோஷமாக மாறும் அல்லவா? பயம் நீங்கும். நம் வாழ்வில் ஏற்பட்ட சோதனைகள் யாவும் சாதனைகளாக மாறும். தேவனுடைய அன்பான பிள்ளைகளே, நம்மை நாமே ஆராய்ந்து நாம் இறைவனை சரிவர துதிக்கிறோமா என்று யோசித்து பார்ப்போம். எப்பொழுது துதிப்பது? சபை நடுவில் தேவனை துதிக்க வேண்டும். எபிரேயர் 2:12, அதிகாலையில் தேவனை துதிக்க வேண்டும். யாக்கோபு 3:9, கர்த்தருடைய ஜனங்கள் அவருடைய துதியை சொல்லி வருவார்கள். நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாயிருந்தால் அவருடைய துதியை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். ஏசாயா 43:21. இன்னும் சங்கீதம் 84:4, கர்த்தருடைய வீட்டில் வாசமாயிருப்பவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்போதும் தேவனை துதித்து கொண்டிருப்பார்கள். இப்படியாக நம்மளுடைய நாவு துதியினால், நம்மளுடைய வாய் ஸ்தோத்திர பலியினால் நிரப்பப்பட வேண்டும். உதடுகளின் காளையாகிய ஸ்தோத்திர பலிகளை துதித்து ஸ்தோத்திரித்து தேவனை மகிமைப்படுத்தி ஆராதித்து கொண்டே இருக்க வேண்டும் அல்லவா? இந்த பூமியில் இப்படிப்பட்ட ஆயத்தங்களை நாம் மேற்கொண்டால் நிச்சயமாக தேவாதி தேவனோடு கூட 1000 வருட அரசாட்சியில் நித்திய ஜீவக்கரையில்
நாம் அவரோடு கூட கூடி வாழ்வோம். நிச்சயம் தேவனுடைய அன்பான பிள்ளைகளை, கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தெய்வமே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி ராஜா. அப்பா, உம்முடைய சத்திய ஜீவ வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டோம் ராஜா. அப்பா, நீர் பேசி நீர் சுவாமி, கேட்கின்ற இதயங்கள் திறக்கப்பட, உம்மை நோக்க, உம்மை இரண்டாம் வருகையில் நாங்கள் எதிர்கொள்ள ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்துங்கப்பா. இந்த உலகத்தில் அவர்களுக்கு ஏற்படுகிற எல்லா திகிலிலும் ஆபத்திலும் இருந்து சுவாமி, வறுமையிலும் வியாதியிலும் இருந்து பெரிய விடுதலையை தாங்க சுவாமி. உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கமடையாது, உம்மை நோக்கி கூப்பிட்டவர்கள் ஒருவரும் வெறுமையாய் திரும்ப மாட்டார்களே. ஆண்டவரே, ரட்சிங்க, ஒவ்வொருவரையும் பேர் பேராக தொட்டு ஆசீர்வதிங்க. துதி, கன, மகிமை, மேன்மை எல்லாமும் ஒருவருக்கே. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.